நான் பேசலாமாண்ணா? ப்ளீஸ் கண்டினியூ. ஹலோ. ஆ ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோ டாக்டர் தீபிகா நடராஜன். ஸோ நான் மௌரியா, தேர்ட் இயர் தேர்ட் ப்ரொஃபஷனல் பிஎஸ்எம்எஸ் படிக்கிறேன், அகத்திய கணக்கல் பேட்ச்சில். ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து ஸ்லீப் ஆஸ் ஸ்லீப் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்னைக்கு நித்ரையோட முக்கியத்துவத்தை பற்றியும் அதோட சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸ்லைடுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லீப் பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸ்லீப்போட அப்சர்வேஷன் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் எலிமினேஷன் எக்ஸசைஸ் பிளான். இதோட டெஃபினேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட், இதுல இருந்து நம்ம வெளிவரதுக்கு ஒரு அப்ரோப்ரியட் ஸ்டிமுலை தேவைப்படுது. நம்ம வேக்ஃபுல்னஸ் வந்து இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா, ஒரு ஸ்டிமுலைக்கான ரெஸ்பான்ஸ் வந்து டிக்ரீஸ்டா இருக்கும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து கோமாக்கான ரெஸ்பான்ஸை விட அதிகமா இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் ஸ்லீப் இருக்கு நம்ம தெரிஞ்சதுதான், நான் ரெம் ஸ்லீப் அண்ட் ரெம் ஸ்லீப், ரேபிட் ஹை மூமெண்ட் ஸ்லீப். நெக்ஸ்ட் ஸ்லைட். நான் ரெம் ஸ்லீப்ல ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு, ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஃபோர். ஸ்டேஜ் ஒன் வந்து நம்ம அவேக்கா இருக்கிறதுல இருந்து அஸ்லீப் ஃபால் ஆகுற வரைக்கும், ஸோ அந்த ஒரு தூக்கமான அந்த ஸ்டேஜ் தான் வந்து லைட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் டூ வந்து ப்ரீத் ரேட் டிக்ரீஸ் ஆகுது, ஹார்ட் ரேட்டும் ஸ்லோ ஆகுது, பாடி டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகுது. ஸ்டேஜ் த்ரீ ஃபோர் வந்து டீப் ஸ்லீப் இல்லைனா ஸ்லோவே ஸ்லீப்னு சொல்றாங்க. இந்த ஸ்லீப்ல வந்து க்ரோத் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுறதுனால மசில் அண்ட் டிஷ்யூ ரிப்பேர் நடக்கும். ஸோ ரெம் ஸ்லீப் ரேபிட் ஹை மூமெண்ட் ஸ்லீப், ஐஸ் வந்து ரேபிடாக மூவ் ஆகுது, ப்ரீத் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பாடி வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகி ட்ரீம்ஸ் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் தான் நடக்குது. ஸோ ஒரு டிப்பிக்கல் நைட்டில் இந்த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பில் நம்ம ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் வந்து போயிட்டு வருவோம். ஸோ ஹெல்த்தி அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் வந்து பிரெயினோட பிளாஸ்டிசிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரெயின் பிளாஸ்டிசிட்டினா என்னென்னா, நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அது உள்வாங்கிக்கிற தன்மை வந்து பிரெயினுக்கு வந்து இருக்கணும். ஸோ சரியாக தூங்கலைன்னா நம்மளோட பிரெயின் பிளாஸ்டிசிட்டி வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். கொஷன் ஆஃப் ஸ்லீப்பிங், நித்ரை செய்யும் முறை பார்த்தோம்னா தேரையர் பிணியனுக விதிப்படி இடது கையர் படுப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்ப நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட சுச்சுவேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் படுக்கிறப்ப நம்மளோட டைஜஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, ஸோ லெஃப்ட் சைட் படுக்கிறப்ப ஸ்டொமக்கும் பான்க்ரியாஸும் யூஸ்வலாகவே லெஃப்ட் சைடில் இருக்கு. அதனால ஈஸியாக ஃபுட் வந்து ஸ்டொமக் வந்து பான்க்ரியாஸோட என்சைம்ஸ்லாம் ஈஸியாக செக்ரீட் ஆகி நல்லா டைஜஷன் நடக்குது. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து டிசெண்டிங் கொலானுக்கு ஈஸியாக ஃபுட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுனால அந்த வேஸ்ட்டும் ஈஸியாக வந்து எலிமினேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து ரிமூவ்ஸ் வேஸ்ட் ஃப்ரம் பிரெயின். ஏன் சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து லிம்பாட்டிக் டிரான்ஸ்போர்ட். ஸ்லீப் அப்போ தான் இந்த லிம்பாடிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கு. லிம்பாடிக் டிரான்ஸ்போர்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ சிஎஸ்எஃப், பிரெயினோட சிஎஸ்எஃப் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அந்த டைமில் பிரெயினில் இருக்க கெமிக்கல் வேஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகுது. முக்கியமாக வந்து அமைலாட் பீட்டா, அப்புறம் டாப் ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் ரிமூவ் ஆகுறதுனால அல்சைமர் டிசீஸ், பார்க்கின்சோனிசம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுலேருந்து தடுக்குது. ஸ்னோரிங் பார்த்தோம்னா குரட்டை தான் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். லெஃப்ட் சைட் படுத்தோம்னா நமக்கு குரட்டை வந்து வராது. ஏன்னா நார்மலாக த்ரோட்டும் டங்கும் வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கும், அதனால குரட்டை வர்றது வந்து கம்மியாகுது. லெஃப்ட் சைடில் வந்து மேஜர் லிம்ப் நோட்ஸ் வந்து இருக்கு, அதனால லிம்ஃப் ட்ரைனேஜ் வந்து ஈஸியாக நடக்கும் லெஃப்ட் சைடில் தூங்கணும்னா. ஹார்ட் ஹெல்த் எப்படி பெட்டர் ஆகுதுன்னா, நார்மலாக லெஃப்ட் சைட் தூங்குறதுனால ஹார்ட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கு, கிராவிட்டி ஹெல்ப் பண்ணுறதுனால ஈஸியாக பிளட் வந்து ஹார்ட்டுக்கு ஃப்ளோ ஆகுது, அதனால வந்து ஹார்ட்டோட ஹெல்த்தும் வந்து பெட்டர் ஆகுது. பேக் பெயின் எப்படி ரிலீவ் ஆகுதுன்னா, லெஃப்ட் சைட் தூங்குறப்ப ஸ்பைனோட ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆகுது, இதனால பேக் பெயின் கம்மியாகுது. ப்ரெக்னென்ட் உமனுக்கு எப்படி லெஃப்ட் சைட் தூங்குறது பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் சைடில் தூங்குறப்ப பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து ப்ரெக்னென்ட் லேடியோட யூட்ரஸ், ஃபீட்டஸ்க்கு, அப்புறம் கிட்னிக்கெல்லாம் நல்லா பிளட் சப்ளை இருக்குது, அதனால ஃபீட்டஸ்க்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் சப்ளை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஸ்பைன் ப்ரெஷரும் வந்து ரிலீவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கும் ஸ்லீப்பிங் கொஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்ப்போம். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஹார்ட் பர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சோம். ஸோ கேஸோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டே டைமில் வந்து நம்ம மோஸ்ட்லி ஸ்டாண்டிங் சிட்டிங் பொசிஷனில் இருக்கிறதுனால நம்ம ஸ்டொமக்லேருந்து ஆசிட் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சாலும் கிராவிட்டி சலைவா வந்து திருப்பி உள்ளெடுத்துக்குது. ஸோ நம்ம படுத்துக்கிறப்ப நிறைய டைம் வந்து ஈசோஃபேகஸ் இந்த ஆசிட் பூல் ஆச்சுன்னா பெப்டிக் அல்சர், ஸ்ட்ரிக்சர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் பேரட் ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னர் லைனிங் ஆஃப் ஈசோஃபேகஸ் வந்து ரெட்டிஷ் ஆகி திக்கனிங் ஆகிடுது. ஸோ இதனால ஈசோஃபேகல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது.
நெக்ஸ்ட் எந்தெந்த போர்ஷன்ல ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுப்பைன் ப்ரோன் போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் சொல்றாங்க, ஏன்னா த்ரோட்டோ ஸ்டொமக் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஈஸியாக நடக்குது. ரைட் சைட்ல படுத்தோம்னா ஸ்டொமக் மேலேயும் ஈசோஃபேகஸ் கீழேயும் இருக்கும். நான் அந்த பிக்சர்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், நீங்க பார்த்தாவே தெரியும் ஸ்டொமக் மேலே இருக்கு, ஈசோஃபேகஸ் கீழே இருக்கு. அதனால ஈஸியா வந்து ஆசிட் வந்து ரிஃப்ளக்ஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஸ்டொமக் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த ரிஃப்ளக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா நடக்குது. லெஃப்ட் சைட்ல படுத்தோம்னா ஸ்டொமக் கீழையும் ஈசோஃபேகஸ் மேலேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பா கிராவிட்டி ஹெல்ப் பண்ணுது, அதனால வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகிறது தடுக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட், ஸ்லீப்பிங் போர்ஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான். நார்மலாக நம்ம ஸ்டாண்டிங் சிட்டிங் போர்ஷன்ல இருக்கப்ப ஏர்வேஸ் வந்து நார்மலாக டவுன்வர்டில் இருக்கு. ஸோ ப்ரீத்திங்கும் ஏர் ஃப்ளோவும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. ஸோ லயிங் போர்ஷன்ல பார்த்தோம்னா நம்மளோட ஏர் பைப் வந்து மோஸ்ட்லி ஹாரிசாண்டலுக்கு வந்துடும், அதனால கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணுது. இதனால நார்மலாகவே ப்ரீத்திங் ட்ரபிள் வந்து இருக்கும். ஸோ சுப்பைன் போர்ஷன், ப்ரான் போர்ஷன், சைட் போர்ஷன்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுப்பைன் போர்ஷன்ல படுத்தோம்னா ஜா, டங், அப்புறம் சாஃப்ட் பிளட்லாம் உள்நோக்கி இருக்கப்படுது கிராவிட்டினால, அதனால ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் நடந்து சில டைம் வந்து ஸ்னோரிங் ஸ்லீப் ஆப்னியா அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ப்ரோன் போர்ஷன்ல படுத்தோம்னா கவுந்து படுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா டவுன் இந்த டங் பெலட் எல்லாம் வந்து கிராவிட்டி வெளிநோக்கி இழுக்குது, அதனால வந்து இதனாலையும் ப்ரீத்திங் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கலாம். சில டைம் இந்த ப்ரீத்திங்கை நம்ம மெயின்டைன் பண்றதுக்காக நெக்கை வந்து ட்விஸ்ட் பண்ணி படுப்போம் ப்ரோன் போர்ஷன்ல. ஸோ சைட் போர்ஷன்ல வந்து பெஸ்ட் போர்ஷன், ஐடல் போர்ஷன் சொல்றாங்க. ஏன்னா வந்து ஏர்வேஸ் வந்து ஸ்டேபிள் போர்ஷன்ல இருக்கு, அதனால ஏரோ ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறதுல ரெஸ்பிரேட்டரி கொலாப்ஸும் நடக்காது. நெக்ஸ்ட் லைன், டைரக்ஷன் ஆஃப் ஸ்லீப்பிங், நித்திரை செய்யும் திசை, தூங்குறதுல என்ன திசைன்னு நம்ம எல்லாம் கேட்கலாம். பட் நம்ம நோயிலான ஏரியில வந்து கிழக்குல பட்டா ஆரோக்கியம், மேற்குல பட்டா அர்ப்ப நித்திரை, வடக்குல பட்டா ரோகம், தெற்குல பட்டா ஆற்றல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாஸ்து சாஸ்திரால ரெஃபர் பண்றப்ப ஈஸ்ட்ல படுக்கிறப்ப குட் ஹெல்த், அதே மாதிரி வெஸ்ட்ல படுக்கிறப்ப அன்செட்டிலிங் ட்ரீம்ஸ், நைட் நியர்ஸ் இதெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் ஹைடல் ஸ்லீப் டைரக்ஷனும், வெஸ்ட் வந்து நியூட்ரல் ஸ்லீப் டைரக்ஷனும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு பாக்குறப்ப, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் ஆஃப் தெர்மல் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம சன்னால ஜென்ரேட் ஆகுது. இது நம்மளோட ஏர்த் சர்ஃபேஸ்ல வந்து பாஸ் ஆகுது ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ நம்ம ஹெட்டை வந்து ஈஸ்ட்ல வச்சு படுத்தோம்னா இந்த எனர்ஜி வந்து ஹெட்ல இருந்து டோக்கு போகுது. ஸோ ஹெட் வந்து கூலாகவும் ஃபீட் வந்து வார்மாகவும் இருக்கு. ஸோ சப்போஸ் நம்ம நம்மளோட தலையை வெஸ்ட்ல வச்சு படுத்தோம்னா இந்த எனர்ஜி வந்து டோல இருந்து ஹெட்டுக்கு போகுது, அதனால ஹெட் வந்து வார்மாகவும் ஃபீட் வந்து ஃப்ரோசனாகவும் இருக்கு. இதனால நிறைய டிஸ்கம்ஃபர்டான ஒரு ஃபீலிங் வந்து மார்னிங் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஹெட் வந்து நார்மலா வார்மா இருந்துச்சுன்னா நமக்கு தூங்குன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட், நார்த் வந்து வெஸ்ட் டைரக்ஷன் சொல்றாங்க, அதே மாதிரி சவுத்ல வந்து ஆற்றல் சொன்னாங்க ப்ரமோட்ஸ் ஹெல்த். ஸோ நார்த்ல படுக்கிறப்ப ஹிந்துஸ் வந்து நார்மலா எப்படி பிலீவ் பண்றாங்க நார்த்ல படுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி டெட் பீப்புள் ஸ்லீப் பாயிண்டிங் நார்த் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ஒரு சோல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு வழி தான் வந்து நார்த் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி சவுத் பார்த்தோம்னா இட் ட்ராஸ் எனர்ஜி இன்டு த பாடி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ நார்மலா நம்மளுக்கு மேக்னெட்டிக் போல் தெரியும், ஏர்த்தோட மேக்னெட்டிக் போல், இது வந்து நார்த் வந்து பாசிட்டிவ், அப்புறம் சவுத் வந்து நெகட்டிவ். ஸோ நம்மளோட பாடிக்கும் அதே மாதிரி தான், ஹெட் வந்து பாசிட்டிவ், டோ வந்து நெகட்டிவ். ஸோ நார்த் வந்து ஒரு நார்மலான நம்ம மேக்னெட்டிக் போல் தியரியில படி பார்த்தோம்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல்ஸ், நெகட்டிவ் நெகட்டிவ் ரிப்பல்ஸ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட். ஸோ ஹெட்டை வந்து நம்ம நார்த்ல வச்சு படுத்தோம்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல்ஸ், ஸோ எனர்ஜி வந்து பாடி விட்டு வெளியே போகுது, அது மாதிரி பாடி ஸ்பிரிட் இன்டெகிரேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இதுவே நம்ம சவுத்ல வச்சு படுத்தோம்னா சவுத் வந்து நெகட்டிவ், ஹெட் வந்து பாசிட்டிவ், ஸோ வந்து எனர்ஜி வந்து கிடைக்குது. ஸோ அதனால ஹாப்பினஸ் ப்ராஸ்பெக்டிவ் ஹெல்த் வந்து ப்ரொமோட் ஆகுது. ஸோ ஸ்லீப்பிங் டைரக்ஷன் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டு பண்ணதுன்னு இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஸ்லீப் இன் ரைட் டைரக்ஷன், ஸ்டே இன் ரைட் டைரக்ஷன். ஸோ இதே மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் வந்து டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர்ல யூஸ் பண்றாங்க, TMS அப்படின்ற ப்ரொசீஜர்ல. இது வந்து ஒரு நான் இன்வெசிவ் ப்ரொசீஜர் தான், இதுல வந்து சர்ஜரி எலக்ட்ரோட் இம்ப்ளான்டேஷன் எதுவுமே இருக்காது. சும்மாவே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சேஞ்ச் பண்ணி அதுல நர்வ் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி டிப்ரெஷனுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து இவங்க பண்றாங்க. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காயில வந்து ஸ்கேல்புக்கு மேலே வச்சுட்டு அப்புறம் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் மூலமா வந்து இந்த மேக்னெட்டிக் கல்ஸை ஆர்டிஃபிஷியலாக ஜென்ரேட் பண்ணி அதுல வந்து நர்வ் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம மூட் கண்ட்ரோல், டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் வந்து மாத்துறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கறது வந்து இதுல இருந்து நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்,
டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப்பிங் அப்படின்றப்ப வயதுக்கேற்ப நித்திரையின் அளவு வந்து நம்ம நோயில நிறையில குறிப்பிட்டு இருக்காங்க. 5 முதல் 15 வயது உள்ளோர் 8 to 10 மணி நேரமும், 16 முதல் 30 வயது உள்ளோர் 7 மணி நேரமும், 30 முதல் 50 வயது உள்ளோர் 6 மணி நேரமும், 50 வயதுக்கு மேல் 8 மணி நேரமும் நித்திரை செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 50 வயதுக்கு மேற்பட்டோர் வந்து அவங்களோட அவயங்கள்லாம் நார்மலா தளர்ச்சி அடைஞ்சிருக்கும். சோ அதனால 8 மணி நேரம் வந்து அவங்க தூங்கலனாலும் சும்மா படுத்திருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கிராஃபும் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. 5 முதல் 10 அதாவது அதிக வளர்ச்சிக்கு வளர்ச்சி தேவையான நேரத்துல அதிக நேரமும், வளர்ச்சி தேவையில்லாத நேரத்துல கம்மியான நேரமும் வந்து தூங்கணும் அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ நெக்ஸ்ட் லைன்னா, சோ வளர்ச்சி அதிகமான தேவையான நேரத்துல அதிகமா ஏன் தூங்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் இந்த ஸ்லைட் தான். சோ ஸ்லீப் அண்ட் க்ரோத் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு நம்ம பாக்கலாம். நித்திரையினால் வளர்ச்சி உண்டாகிறது அப்படின்னு நம்ம நோயில நேரில குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படின்னா, முக்கியமான ரீசன் வந்து ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் GH இல்ல HGH சொல்றோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன், பிரெயின்ல செக்ரீட் ஆகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ரெட் ஸ்ட்ரீம்ல வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா வந்து, இது பர்டிகுலர் டியூரிங் ஸ்லீப். அதுலயும் பர்டிகுலரா வந்து ஸ்டேஜ் 3 ஸ்லீப் அப்படின்னு சொல்ற ஸ்லோ வேவ் ஸ்லீப் இல்லைன்னா டீப் ஸ்லீப்லதான் இது வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா டைம் ஆஃப் நம்ம 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த சைக்கிள்குள்ள போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னேன். பட் எல்லா டைமும் வந்து இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் மட்டும்தான் வந்து இந்த சைக்கிள்ஸ் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் வந்து நம்ம பாடியோட மசில்ஸ் பாடி அப்புறம் எல்லாத்தையும் வந்து ரீஸ்டோர் பண்ணி ரீபில் பண்ணுது. ஹியூமன் க்ரோத் ஹார்மோனோட லெவல் வந்து எங்கேஜ்ல அதிகமாகவும் அப்புறம் ஏஜ் ஆக ஆக அதோட செக்ரேஷன் வந்து அப்படி ஸ்டடியா டிக்ளைன் ஆகிட்டே வருது. ஸோ இதனால வளர்ச்சி தேவையான வயசுல வந்து அதிகமா நித்திரையும், வளர்ச்சி தேவையில்லாத வயசுல கம்மியான நித்திரையும் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேக்கிங் அப் ஏர்லியர் அப்படின்னு பாக்குறப்ப, காலையில எந்திரிக்கவங்க வந்து நெகட்டிவிட்டி பெட்டரா ஃபைட் பண்றாங்க, அவங்களோட சக்சஸ் ரேட் அதிகமாகுது, ஹெல்த்தும் இங்கே நல்லா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணாம அந்த ப்ரோக்ராஸ்டினேட் அந்த தன்மை வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கு. லுக்கிங்லயும் பெட்டரா இருக்காங்க, கான்சைட்டியஸா இருக்காங்க, ப்ரோஆக்டிவா இருக்காங்க, நல்லா கோஆபரேட்டிவா இருக்காங்க, அக்ரியபிள், பர்சிஸ்டண்டா ஒரு செயலை செய்யணும்னா அதுல வந்து பர்சிஸ்டன்சி அவங்களுக்கு அதிகமா இருக்கு. சூரிய உதயத்திற்கு முன் விழித்தால் புத்தி தெளிவும் சுறுசுறுப்பும் உண்டாகும் அப்படின்னு நம்ம நோயில நிறையில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பெஞ்சமின் பிராங்க்லின் என்ன சொல்றாருன்னா, ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் அஸ் ஹெல்தி வெல்தி அண்ட் வைஸ் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட். தூக்கத்தை பத்தி பேசுறப்ப, டே டைம் ஸ்லீப்பும் நல்லதா அப்படின்னு நம்ம பாக்கலாம். பகல் உறக்கம் தேரையர் பிணியனுக விதியில என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பகற்றுயிலோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்ம வந்து நைட் பூரா முழிச்சிருந்துட்டு காலையில கொஞ்ச நாள் தூங்குனாவே நம்மளோட பாடியில இருக்க 100 types ஆஃப் ப்ரோட்டீன்ல வந்து அது டிஸ்டர்ப்ஷன் வந்து காஸ் பண்ணுது. அதனால பிளட் சுகர், எனர்ஜி மெட்டபாலிசம், இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுறதுனால புவர் இம்யூனிட்டி வருது. அதனால நிறைய ஃப்ரீக்வெண்டான இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வருது. பிரெயின் ஃபங்க்ஷன், அப்பியரன்ஸ் இதெல்லாம் கூட வந்து பாதிக்கப்படுது. ஸோ பகல தூங்கினோம்னா உடம்புல இருந்து பிரிய வேண்டிய அந்த சூடு பிரியாம சூடு உடம்போடையும் சேர்ந்து 18 வகையான வாதரோகங்களை உண்டாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். நாப்பிங், சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்கினாவே எனக்கு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதான். கொஞ்ச நேரம் தூங்கினோம்னா நம்ம வந்து அலர்ட்டாவும் எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் பண்ணுவோம். பட் ரொம்ப நேரம் நம்ம நேப் பண்ணோம்னா டிஸ்ஓரியன்டாவும் கார்ஜியாவும் ஃபீல் பண்ணுவோம். இது வந்து எப்படி சொல்றாங்க, ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெஸ் தென் 30 minutes நம்ம தூங்கினோம்னா அது வந்து பவர் நேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அலர்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்க ஹெல்ப் பண்ணும். பட் 30 minutes அதிகமா நம்ம தூங்கினோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அது அதை விட ஆப்போசிட் எஃபெக்ட்ஸை காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 30 minutes வந்து தூங்கணும்னா நம்ம டீப் ஸ்லீப்புக்குள்ள போக மாட்டோம். 30 minutes அப்புறம் நம்ம வந்து போயிட்டோம்னா அது டீப் ஸ்லீப்புக்குள்ள போயிடும். ஸோ இதுல வர நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன, 30 minutes அப்புறம் தூங்கணும்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லீப் இனர்ஷியானா நம்ம வந்து டிஸ்ஓரியன்டா ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா டீப் ஸ்லீப்ல இருந்து எந்திரிக்கிறதுனால ஒரு மாதிரி டிஸ்ஓரியன்ட் ஃபீலிங் வந்து இருக்கும். நைட் டைம் ஸ்லீப் டிஸார்டர் அப்படிங்கிறது, லேட் ஈவினிங்ல நம்ம வந்து சிறு தூக்கம் எடுத்துட்டோம்னா அதனால நைட் வந்து தூங்க முடியாத மாதிரி ஒரு நிலை ஏற்படும். ஸோ அதுதான் வந்து நைட் டைம் ஸ்லீப் டிஸ்ஆர்டர். ஸோ நாப்பிங் ஃபார் ஷார்ட் டைம் வந்து கண்டிப்பா வந்து அலர்ட்டாவும் எனர்ஜெட்டிக்காவும் நம்மளை வச்சுக்கும். ஸோ லெஸ் தென் 30 minutes ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லைன். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்சோம்னியா, நித்திரையின்மையால் உண்டாகும் குற்றங்கள்.
இங்க தமிழ்ல குறிப்பிட்டிருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நோயிலா நெறியில சொல்லியிருக்கிறது. இதை எப்படி வந்து ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரீர வேதனை, பாடி பெயின் எப்படி வருதுன்னா, யூஸ்வலாவே நம்ம தூங்குறப்ப நம்ம டிஷ்யூஸ் வந்து டிஷ்யூ செல்ஸ் இதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகுது. ஸோ தூங்குற டைம் வந்து நம்ம தரலன்னா நம்ம டிஷ்யூவும் செல்ஸும் வந்து ரிப்பேர் ஆகாது. இது வந்து யூஸ்வலாவே பாடி பெயினை காஸ் பண்ணுது. ஸோ தலை சுற்றல், கண்களில் வார உணர்ச்சி ஏன் ஏற்படுதுன்னா, இது முக்கியமான ரீசன் வந்து ரெம் ஸ்லீப். ரெம் ஸ்லீப் வந்து நம்மளுக்கு தெரியும், மெமரி ஸ்டோரிங்கா இருக்கட்டும், லேர்னிங்கா இருக்கட்டும், மூட் ரெகுலேட் பண்றதுக்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரெம் ஸ்லீப் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த ரெம் ஸ்லீப் வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்னா பவர்ஃபுல்லான ஹெட்ஏக்ஸ் வந்து வரும். அதனாலதான் தலையில் வந்து ஒரு மாதிரி பார உணர்ச்சி வந்து ஏற்படுது. கண்கள்ல ஏன் பார உணர்ச்சி ஏற்படுதுன்னா, நம்ம சரியா தூங்கலன்னா நம்ம கண்களை சுத்தி நிறைய பிளட் ஃப்ளூயிட் வந்து ரிட்டைன் ஆகுது. அதனால வந்து கண்கள்ல பார உணர்ச்சி ஏற்படுது. கொட்டாவி வந்து ஏன் வருது பார்ப்போம். யூஸ்வலா நம்ம ஸ்லீப்பியா ஃபீல் பண்ணோம்னாவே நம்ம பிரெயின் செல்ஸ்க்கு வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ கொட்டாவி விடுறப்போ நிறைய டீப் ப்ரீத் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றோம். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ், பிரெயின் எல்லாருக்கும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். தலை சுற்றல் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, ஸோ தூங்கலன்னா யூஸ்வலா அது வந்து பேலன்ஸையும் குவார்டினேஷனையும் அஃபெக்ட் பண்ணுது. இதனால டிசினஸ் வருது. உணவு சரியாமை வந்து முக்கியமான காரணம் வந்து கார்டிசால். கார்டிசால் வந்து டைஜஷனை அஃபெக்ட் பண்ணி கான்ஸ்டிபேஷன், கிளாட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து உண்டு பண்ணுது. ரெம் ஸ்லீப் வந்து ஃபாஸ்டர் கேஸ்ட்ரிக் எம்டிக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த ரெம் ஸ்லீப் இல்லைன்னா அந்த கேஸ்ட்ரிக் எம்டியும் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. சோம்பல் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாகவே நம்ம தூங்கலன்னா நம்ம பிரெயின் லேசி ஆயிடும். அதனால நிறைய பார்ட்ஸ் ஆஃப் பிரெயினும் யூஸ்வலாக லேசி ஆகுது. இதனால அந்த பர்சன் வந்து ஸ்லக்கிஷா ஃபீல் பண்ணுவார். தளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தூங்குறப்ப நம்ம நர்வ் செல்ஸ் நடுவில் வந்து நிறைய பேத்வேஸ் வந்து உருவாகுது. தூங்கலைன்னா இந்த பேத்வேஸ் உருவாகுது கம்மியாயிடுது. அதனால வந்து பிரெயின் எக்ஸாஸ்ட் ஆகி அந்த பர்சன் வந்து அவரோட டியூட்டிஸை கரெக்டாக பண்ண முடியாது. அதனால டயர்டா ஃபீல் பண்ணுவார். நெக்ஸ்ட் மில்க் கர்ட் மீட் இன்யூ ஸ்லீப் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நோயில நெறியிலும் குறிப்பிட்டிருப்பாங்க. பால், தயிர், மாமிசம் இவைகளை உண்பதால் நித்திரை உண்டாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து டிரிப்டோபான். டிரிப்டோபான் அமினோ ஆசிட் வந்து புரோட்டீன் கண்டெய்னிங் ஃபுட்ஸ்ல வந்து மோஸ்ட்லி இருக்கும். அதுலயும் மில்க் கர்ட் மீட்ல வந்து மேஜரா இருக்கு. இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரான செரோட்டோனினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த செரோட்டோனின் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூடை வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாம மெலோட்டோனின் அப்படிங்கறதோட ப்ரிகாசரா இருக்கு. மெலோட்டோனின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஸ்லீப் ஹார்மோன், இல்லை ஹார்மோன் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணி நம்மளை வந்து ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வச்சு நம்மளை வந்து ஈஸியா வந்து தூங்க வைக்கிறது. நெக்ஸ்ட் லைன். டேக்கிங் ஆயில் பாத் அண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறப்ப, எண்ணெய் குளியல்னா நித்திரை உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா நம்ம வந்து ஆயில் பாத் எடுத்தோனாவே நம்ம ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். இது ஏன்னு பார்த்தோம்னா, ஹீட் வந்து நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் ஆகுது. ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம ஆயில் அப்ளிகேஷன் பண்றப்ப நம்ம மசில்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடுது. அதே மாதிரி நம்ம வந்து ஆயில் பாத் எடுத்து முடிச்ச அப்புறம் நம்ம வந்து ஹாட் ஷவர் தான் எடுத்துப்போம். இதனால இன்னும் மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்லீப் வரும். பகலில் உறங்கக்கூடாது, ஆயில் பாத் எடுத்த அப்புறம் பகல்ல தூங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஸோ நம்ம தூங்குறப்ப நம்ம கண்களை வந்து மூடிடுறோம். இதனால வந்து ஹீட் ரெகுலேஷன் இம்பேலன்ஸ் ஆகுது. ஹீட் கம்ப்ளீட்டா வந்து வெளியே போகாம அந்த ரெகுலேஷன் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுது. அதனால வந்து ஆயில் பாத் எடுத்தா கண்டிப்பா பகல தூங்கக்கூடாது. நெக்ஸ்ட் மசாஜ் ஹெல்ப்ஸ் டு ஃபால் அஸ்லீப் அப்படின்னு சொல்றாங்க. தொக்கணத்தினால் நித்திரையின்மையால் உண்டான குற்றம் நீங்கி சுக நித்திரை உண்டாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நம்ம நோயில்லா நெறியில. ஸோ மசாஜ் யூஸ்வலா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது, பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணுது, ஹார்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் செரோட்டோனின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. யூஸ்வலாகவே மசாஜ் வந்து நம்மளோட டயர்ட்னஸை வந்து கம்மி பண்ணும். செரோட்டோனின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து மெலோட்டோனினை இன்ட்ரூஸ் பண்ணுது. மெலோட்டோனின் வந்து ஸ்லீப் ஹார்மோன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி, அது வந்து நம்ம ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வச்சு தூங்க வைக்கும். அது மட்டும் இல்லாம மசாஜ் வந்து கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணுது. அந்த கார்டிசால் வந்து நம்மகிட்ட வந்து இட்ஸ் டைம் டு வேக்கப் வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அந்த ஹார்மோன் இது ரெடியூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நல்ல நித்திரை உண்டாகும். ஸோ இது வந்து டெல்டா பிரெயின் வேவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால டீப் ஸ்லீப்புக்கு நம்மளால ஈஸியா போக முடியுது. ஸோ மசாஜ் வந்து ஒரு ட்ரக் ஃப்ரீ, ஹெல்த்தி அண்ட் ஸ்மார்ட் டெக்னிக் நம்ம ஈஸியா தூங்க.
நெக்ஸ்ட் ஸ்லைட். நிறைய பேர் சாப்பிட்ட உடனே தூங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதே தான் சொல்றேன், டோன்ட் ஸ்லீப் இமிடியட்லி ஆஃப்டர் டின்னர், உண்டவுடன் உறங்காதே அப்படின்னு சொல்றேன். தேரையர் பின்னு அணுகிறதுல அவர் என்ன குறிப்பிட்டு இருக்காருன்னா, நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ சாப்பிட்ட உடனே நம்ம படுத்துட்டோம்னா நம்ம பாடியில வந்து நம்ம சாப்பிட்ட கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகாம அது அப்படியே ஸ்டோர் ஆயிடும். ஸோ யூஸ்வலாகவே நம்ம பாடி வந்து அப்ரைட் போர்ஷன்லாம் வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியும். ஈஸியா ஃபுட் வந்து ஈசோஃபேகஸ் வழியா ஸ்டொமக் போய் ஈஸியா டைஜஷன் நடக்கும். ஸோ உடனே நம்ம படுத்துட்டோம்னா அந்த ப்ராசஸ் வந்து நடக்காது. நம்ம நடக்கிறதுனால நம்ம ஸ்டொமக்ல வந்து நிறைய கேஸ்ட்ரிக் என்சைம் செக்ரியேட் ஆகுது. இதனால ஈஸியா வந்து நம்ம ஸ்டொமக்கால டைஜஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன்ஸை ஈஸியா அசிமுலேட் பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணுது. ஸோ நடக்கலன்னா என்னென்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். வெயிட் கெயின், வெயிட் கெயின் கலோரிஸ் பேர்ன் ஆகாது, அப்படியே அந்த கலோரிஸ் வந்து ஸ்டோர் ஆகுது, அதனால வெயிட் கெயின் நடக்குது. சாப்பிட்ட உடனே படுத்தோம்னா கண்டிப்பா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நடக்கும். ஸ்ட்ரோக் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்டைஜஸ்ட் ஃபுட்னால வந்து நம்ம பிளட் சுகர் லெவல்லையும் பிளட் ப்ரெஷர் லெவல்லையும் வந்து ஒரு இம்பேலன்ஸ் வருது, அதனால ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாப்பிட்ட உடனே உடனே படுக்க வேண்டாம். ஸோ சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் நடக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடி பார்த்த மாதிரி இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, ஏன்னா டைஜஸ்டிவ் என்சைம் செக்ரீட் ஆகுது, ஈஸியாக அசிமிலேட் ஆகுது. பூஸ்ட் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிட்ட உடனே நடந்தோம்னா நம்ம மெட்டபாலிசம் இல்லாமல் பூஸ்ட் மெட்டபாலிசம் எல்லாமே பூஸ்ட் ஆகுது, அதனால கலோரிஸ் பேர்ன் ஆகுது, நம்மளுக்கு வெயிட் லாஸும் வந்து நடக்குது. எனர்ஜி லெவல்ஸ் மெட்டபாலிசம் எல்லாமே வந்து நல்லா நடந்துச்சுன்னா எனர்ஜி லெவல்ஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. ரெகுலேட்ஸ் பிளட் சுகர் லெவல் அப்படிங்கிறது, நம்ம சாப்பிட்ட உடனே யூஸ்வலா வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளோட பிளட்ல குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த டைம்ல நம்ம நடந்தோம்னா அந்த குளுக்கோஸ் எல்லாம் யூட்டிலைஸ் ஆகுது. தூக்கமின்மைக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸையே நம்ம வந்து நடக்கிறப்ப போது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹலோ பத்தி பேசுறப்ப பில்லோ படுக்கை பத்தி பேசலன்னா எப்படி? சோ பில்லோ பத்தி பாக்கலாம். தலையணை உயரம், தலையணை உயரம் சொல்றப்ப தலையணை வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிங்காகவும் நம்ம படுத்து தூங்குறதுக்காகவும் மட்டும் இல்லாம இது வந்து நம்மளோட இன்டென்சிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன ஹெட், நெக், ஷோல்டர், ஹிப், ஸ்பைன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யூஸ்வலாவே நம்ம நெக் வந்து ஃபார்வர்டா கர்வ் ஆயிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா அப்ரைட் போர்ஷன்ல இருக்கப்ப நம்ம பாடியை சஸ்டைன் பண்றதுக்காக தான். ஸோ நம்ம பில்லோ வந்து ரொம்ப ஹைட்டா வச்சோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நெக் ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுது. அது மட்டும் இல்லாம சில டைம் ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனும் ஏற்படலாம், அதனால ஸ்னோரிங், ஸ்லீப் ஆப்னியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஸோ பில்லோ வந்து ரொம்ப லோவா வச்சோம்னா நம்மளோட நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. பாடியோட மெஷர்மெண்ட்டும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நம்மளோட பில்லோட ஹைட் வந்து 4 to 6 inches வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ படுத்திருக்கப்பையும் இந்த நெக்கோட கர்வ் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் வந்து அந்த நெக்கோட ஹைட்டையும் நெக் ஹெட்டுக்கும் நெக்குக்கும் இருக்க அந்த ஹைட்ல தான் வந்து தலையணை இருக்கணும் அப்படின்றத வந்து பதார்த்த குண சிந்தாமணியில குறிப்பிட்டிருக்காங்க. கழுத்திற்கும் தோளிற்கும் கண்ட உயர்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பொசிஷன்ல படுக்கிறப்ப எப்படிலாம் நம்ம பில்லோஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பேக் பொசிஷன்ல தூங்குறப்ப நம்மளோட பில்லோ வந்து ஹெட், நெக், ஷோல்டர் இதை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இதுவே வந்து சைட் பொசிஷன்ல தூங்குறப்ப நம்மளோட ஸ்பைனை வந்து அது நேச்சுரல் அலைன்மெண்ட்ல, அதாவது ஹாரிசோண்டல் போர்ஷன்ல வந்து லைன்ல வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸ்டொமக் போர்ஷன்ல படுக்கிறவங்க எல்லாம் வந்து
சில டைம் ரொம்ப பிளாட்டான பில்லோ வந்து யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து பில்லோ யூஸ் பண்ணாம மேட்ரஸ்லயே டைரக்டா படுத்தாலும் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சில டைம் பில்லோ வச்சு படுக்கிறப்ப நம்ம ஹெட் வந்து சில அன்நேச்சுரலா திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஸ்டொமக் போர்ஷன்ல வந்து இன்னொரு ஒரு பிளாட்டான தலையணை வந்து வயிற்றுக்கடியில வச்சு படுத்தோம்னா ஸ்பைனோட நேச்சுரல் அலைன்மெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பில்லோஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கழுத்திற்கும் தோளிற்கும் கண்ட உயர்வாய் அப்படிதான் வந்து நம்மளோட பில்லோ வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் லைன். அடுத்து மூலிகை தலையணைகளை பத்தி பார்ப்போம். நொச்சு தலையணை, வைடெக்ஸ் நெகுண்டா பில்லோ. ஸோ தலைவலி, கழுத்து வலி, சன்னி, மூக்கடைப்பு, பீனிசம் இதெல்லாத்தையும் குணப்படுத்துது. மருதோன்றி தலையணை, லாசோனியா எனர்மிஸ் பில்லோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாட்டு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், மெத்த வாங்கன துக்கத்தை வாங்கல அப்படின்னு பாடிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மருதானியோட பூவை வந்து அடுத்த தலையணைகள்ல வச்சு தூவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. மருதானியோட பூவை வந்து தலைகணிக்குள்ள ஃபில் பண்ணி அப்புறம் வந்து தூங்குறாங்க. இதனால நல்ல நித்திரை வந்து உண்டாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ நாய் துளசி தலையணை, ஆசிமம் அமெரிக்கன் பிலோ. இது வந்து இதுல இருந்து ஒரு மாதிரி ஒரு கார நெடி வர்றதுனால பேன் தொல்லைகள் எல்லாம் தீருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்வேலை தலையாணி, லியோங் கயனன்ற பில்லோ. இதுல வந்து ஒற்றை தலைவலி வந்து தீருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பூச்சி இனங்களை பத்தி பார்ப்போம். டஸ்ட் மைட்ஸ், பெக் பட்ஸ். டஸ்ட் மைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டைனியான ஒரு ஆர்கனிசம் தான். ஸ்பைடர் ஃபேமிலியோட ஸ்பைடர் ஃபேமிலியை சேர்ந்தது. இது வந்து நம்ம ஹியூமன் பாடியில இருந்து ஷெட் ஆகுற அந்த டெட் செல்ஸ் தான் வந்து சாப்பிட்டு வாழுது. இது மோஸ்ட் ப்ரிவலன்ட் இன்டோர் அலர்ஜன்ஸ் சொல்றாங்க. ஸோ எங்க நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஷெட் ஆகும்னா இந்த பில்லோஸ், மேட்ரஸ், பர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி இடத்துலதான் வந்து இந்த டஸ்ட் மைட்ஸ் அதிகமா இருக்கு. யூஸ்வலா வந்து இது ட்ரை கிளைமேட்ல வந்து உயிர் வாழ முடியாது. ஸோ இது வந்து ஒரு காமன் காஸ் ஃபார் ஆஸ்மா இன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரனி, இச்சி நோட், அப்புறம் இச்சி ஸ்கின், cough, scratchy throat, itchy, watery red eyes, அப்புறம் swollen, bluish colored skin beneath the eyes சொல்றாங்க. இதோட காம்ப்ளிகேஷன்லாம் சைனஸ், ஆஸ்துமா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் காஸ் பண்ணுது. மேனேஜ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா பெட்டையும் பெட்டோட கேசஸ் எல்லாம் வந்து பெட் பைட்ஸ், இந்த மைட்ஸ் எல்லாம் வராத மாதிரி கேசஸ் வாங்கி போடலாம். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ரஸஸ் அப்புறம் வந்து பெட் கேசஸ் எல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணாம வந்து டுவைஸ் வீக்ல வந்து வீக்லி டுவைஸ் வந்து ஹாட் வாட்டர்ல கிளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நம்ம கிளீன் பண்றப்ப ஒரு மாஸ்க் அணிஞ்சுக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து அந்த அதோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்ஹேல் பண்ண முடியாம இருக்கும். அப்புறம் யூஸ்வலா பெட் அனிமல்ஸ் வந்து பெட்ரூம்குள்ள அலோவ் பண்ணாம இருக்கிறதும் வந்து பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். பெட் பக்ஸ் பார்த்தோம்னா இதுவும் டஸ்ட் மைட்ஸ் மாதிரிதான். பட் இது வந்து ஒரு பாரசைட், அது வந்து டெட் செல்ஸ் வந்து சாப்பிட்டு வாழும். பட் இது வந்து ஹியூமனோட பிளட்டை வந்து ஃபீட் பண்ணி வாழுது. ஸோ இதனால பறக்க முடியாது, பட் வேகமா வந்து நகர முடியும். இது வந்து யூஸ்வலா பீப்புளை வந்து அவங்க தூங்குற டைம்ல தான் வந்து கடிக்குது. ஸோ இதோட சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ரெட்னஸ் இருக்கும், இச்சினஸ், அப்புறம் சில பேருக்கு வந்து இது எந்த ரியாக்ஷனும் காமிக்காது. பட் ஹைப்பர் அலர்ஜிக்கா இருக்கிறவங்களுக்கு இச்சிங், கிளிஸ்டர்ஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வருது. மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா நம்ம தூங்குறப்ப நம்ம பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் பக் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், மஸ்கிட்டோ நெட்டிங் இந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அவாய்ட் ஸ்லீப்பிங் ஆஃப்டர் ஸ்னேக் பைட் அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு கடித்தவர் நித்திரை செய்யக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் வந்து பிளட் ஃப்ளோ தான். நம்ம லைங் போர்ஷன்ல இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட் வந்து கஷ்டப்பட்டு பிளட்டை வந்து ஹெட்டுக்கு வந்து பம்ப் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி ஹெட் வந்து ஈஸியா அவ்வளவு சீக்கிரமா கிராவிட்டி ஹெல்ப் பண்ணாது, அதனால ஹார்ட்டுக்கு வந்து ஈஸியா பிளட் ஃப்ளோ இருக்காது ஹெட்ல இருந்து. ஸோ பாம்பு கடிச்சவங்க வந்து அவங்க யூஸ்வலா அவங்க பெட்ல வந்து டாக்ஸின்ஸ் வந்து கலந்துருக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் டாக்ஸின்ஸ் வந்து அதிகமா பிளட்ல ஹெட்ல பிளட் கூல் ஆகுறதுனால நிறைய டாக்ஸின்ஸ் வந்து ஹெட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பர்சன் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி கொலாப்ஸ். ஸோ பாம்பு கடிச்சவங்க தூங்குறப்ப அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து தெரியாமே போயிடுது. சில அதனால நம்ம வந்து முழிச்சிருந்தோம்னா அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஏதாச்சும் டிஸ்ட்ரெஸ் ஏற்படுதா அப்படின்னு பார்த்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ண முடியும்.
இன்னொன்று வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். இதுக்கு முக்கியமான கிரெடிட்ஸ் வந்து மெலட்டோனின் தான், ஹார்மோன் ஆஃப் டார்க்னஸ். இதுக்கான ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி கோஆகுலேட்டரி, அப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. இதனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆன்டிவெனம் போட்டோம்னா அது வெனம் கூட ஆக்ட் பண்ணி ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்துது. இந்த மெலட்டோனின் வந்து அதை வந்து கவுண்டராக்ட் பண்ணுது, அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த செல் அப்பப்பசையும் வந்து கம்மி பண்ணுது. இதுதான் வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க, மெலட்டோனின் இன்ஹிபிட்ஸ் ஸ்னேக் வெனம் அண்ட் ஆன்டிவெனம் இன்டியூஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. ஸோ பாம்பு கடிச்சவங்க கண்டிப்பாக நித்திரை செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் லைன், இன்டரப்டட் ஸ்லீப் பாக்குறப்ப ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னா அதுல வந்து 1 or 2 times வந்து நம்ம எந்திரிக்கிறது வந்து நார்மல் தான். பட் 4 or 5 times வந்து எந்திரிச்சோம்னா இதுல வந்து கண்டிப்பா ஸ்லீப் ஸ்டேஜஸ்லயும் ஒரு இன்டரப்ஷனை காஸ் பண்ணும். இதனால நம்ம ஸ்லோ வேவ் ரெம் ஸ்லீப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு கம்மியாகுது. இந்த மாதிரியான டைம்ல தான் என்ன ஆகுது அப்படின்றதுனா, நம்மளோட இப்போ கேம்பஸ் வந்து அந்த டேல நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நியோ கார்டெக்ஸ் வந்து ரீப்ளே பண்ணி காமிக்குது. இதனால அந்த நியோ கார்டெக்ஸ் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி லாங் லாஸ்டிங் மெமரியா மாத்துது. ஸோ இந்த ஸ்லோ வேவ் ரெம் ஸ்லீப்ல நம்ம போகலன்னா இந்த ப்ராசஸே நடக்காம போகுது. அதனால நித்திரை இடையூறுனால் புத்தி தெளிவுமே உண்டாகும் அப்படின்னு தெரியர் நோயில நெறியில குறிப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டரப்டட் ஸ்லீப்ஸ் ஸ்லோ த ரியாக்ஷன் ஸ்பீட் அண்ட் மேக்ஸ் இட் ஹார்டர் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லைட், ஸோ அப்ப தூங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டூஸ் பார்க்கலாம். மெயின்டைன் ரெகுலாரிட்டி, ஸோ கரெக்டான டைம்க்கு நம்ம இந்த டைமுக்கு எந்திரிக்கிறோம்னா அந்த டைம்க்கு எந்திரிச்சிக்கணும், அந்த டைமுக்கு தூங்க போறோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு தூங்க போகணும். டார்க் டிப்ரைவ்ட் சசி எதுக்குன்னா மெலட்டோனின் ஹார்மோனோட செக்ரேஷன். ஸோ டார்க்னஸ் இருந்தால் தான் மெலட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. ஸ்லீப்பிங் இன் அ கூல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம பாடி பிரெயினும் வந்து கூல் என்விரான்மெண்ட்ல தான் நல்ல ஒரு குட் ஸ்லீப்பை வந்து இன்டிமேட் பண்ணுது. யோகா மெடிடேஷன் வந்து யூஸ்வலாகவே நம்ம பாடியை காம் பண்ணுது, ரிலாக்ஸ் பண்ணி நம்மளை ஈஸியாக தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் லைட், டோன்ஸ்லாம் பார்க்கலாம். டோன்ஸ் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் நம்ம, பட் நம்ம யாருமே இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. டிஜிட்டல் டெக்னாலஜி எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, ப்ளூ அண்ட் ஒயிட் லைட் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ்லேருந்து வெளியே வருது. இதனால நம்ம ஹார்மோன் ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொல்கிற அந்த ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுறதில்ல. ஸோ ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து இன்சோமியா இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மசில் ஏக்ஸ், மெமரி லாஸ் இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது. எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ கூல் டெம்பரேச்சர் இருந்தால் தான் நம்ம பாடி வந்து நல்லா தூங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஆல்கஹால்னு சொல்கிறப்ப இது நிறைய கான்ட்ரவர்சியாக இருக்கும். ஆல்கஹால் சாப்பிட்டவங்க வந்து ஈஸியாக தூங்கிடுறாங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். பட் ஆல்கஹால் வந்து ஒரு பர்சனோட பிரெயினை வந்து நாக் அவுட் பண்ணிடுது, பட் நேச்சுரல் ஸ்லீப் மாதிரி அது இருக்காது. இதனால நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும் ஸ்லீப்பில். அது மட்டும் இல்லாமல் ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்கிற ராப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்பை வந்து இது ரொம்ப சப்ரஸ் பண்ணுது. அதனால மெமரி கான்சன்ட்ரேஷன் இதுலேயும் வந்து நிறைய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் லைட், அப்புறம் நம்ம பெட்ல வந்து ஏதோ ஒர்க்கோ இல்லை சும்மா உட்காந்துருக்கோ கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன்னா நம்ம பிரெயின் வந்து பெட்ல பெட்டுக்கும் அப்புறம் நம்ம ஸ்லீப்புக்கும் உள்ள அந்த அசோசியேஷனே மறந்துடுது. இதனால நம்ம வேற வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுன்னா, தூக்கம் வரலன்னா பக்கத்து ரூம்லயோ இல்லை ஏதோ டார்க் டிப்ரைவ்டான ஒரு சொசைட்டி, அதாவது டார்க்னஸா இருக்கிற ஒரு ரூம்ல வந்து போய் உட்காந்துட்டு மியூசிக் கேட்கறதோ இல்லை ஏதாவது புக்ஸ் படிச்சதோ இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லீப்பி ஃபீல் வரும். அந்த டைம்ல நம்ம போய் பெட்ல படுத்தோம்னா நம்ம பிரெயின் வந்து ரீலேர்ன் பண்ணிக்குது அந்த பெட்டுக்கும் ஸ்லீப்புக்கும் உள்ள அசோசியேஷன். இதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பெட்ல வந்து சாப்பிடாத, பெட்ல படிக்காத, பெட்ல சும்மா உட்காந்துருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஃபேட்டி ஃபுட் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, ரெம் ஸ்லீப் பண்ண பீப்புள் வந்து ரெம் ஸ்லீப்ல ஸ்பெண்ட் பண்ற டைமை வந்து இது கம்மி பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபேட்டி ஃபுட்டை வந்து நம்ம தூங்க முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கலாம். நாப்பிங் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான், லேட் ஈவினிங்ல நம்ம நாப் பண்ணோம்னா நைட் ஸ்லீப்பிங்ல அது ஒரு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது. கேஃபின் பார்த்தோம்னா நம்ம நார்மலா காஃபி டீ பிரீவரேஜஸ்ல இருக்கும். நிறைய பேர் வந்து நைட்ல காஃபி குடிக்கிற பழக்கம், டீ குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கும். பட் கேஃபின் வந்து 6 hours முன்னாடி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணாலே அது வந்து ஸ்லீப்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணுது. எப்படின்னு பார்த்தோம்னா, கேஃபின் வந்து அடினோசின் ரிசெப்டர்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுது. அடினோசின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அடினோசின் வந்து ஒரு அலர்ட்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து காலையில மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அதோட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய கான்சன்ட்ரேஷன் ஆச்சுன்னா அது வந்து ஆப்போசிட் எஃபெக்டை காஸ் பண்ணும். ஸோ அடினோசின் அதிகமாக அது அலர்ட்னஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும்.
சோ அடினோசின் வந்து பிரெயின் அது அதோட ரிசெப்டரை உணர முடியலனா இந்த கேஃபின் இருக்கிறதுனால அதோட உணர முடியறது இல்ல அதனால அடினோசின் வந்து அப்படியே இருக்கும் சோ அது வந்து அலர்ட்னஸ் காஸ் பண்ணிட்டே இருக்கும் சோ அலர்ட்டாவே இருக்க மாதிரி இருக்கும் நைட் தான் தூங்க முடியாது சோ அவாய்ட் கேஃபின் பிஃபோர் ஸ்லீப் நெக்ஸ்ட் ஸ்லைட் சோ சம் ஆஃப் ஸ்லீப் டிஸார்டர்ஸ் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்சோம்னியா தூக்கமின்மை தெரிஞ்சதுதான் சோ ட்ரபிள் இன் ஃபாலிங் ஸ்டேயிங் அஸ்லீப் சோம்னிஃபோபியா அப்படிங்கிறது வந்து தூங்க போறதுக்கு ஒரு பயம் அதாவது ஸ்லீப் ஆன்சைட்டி ஸ்லீப் ட்ரெட் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மேஜரா எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா தூங்குறப்ப நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா சோம்னிஃபோபியா வரும் அது மட்டும் இல்லாம நைட்னியர்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா சோம்னிஃபோபியா வருது ஹைப்போசோம்னியா வந்து அப்படியே இன்சோம்னியா ஆப்போசிட் தான் ஸோ காலையில வந்து முடிச்சிருக்க முடியாது ஸோ எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அந்த பர்சன் வந்து எந்த டைம்ல வேணா தூங்கிடுவாரு ஸோ ஒர்க்ல இருக்கிற போதும் சரி டிரைவிங்ல இருக்கப்ப கூட தூங்கிடுறாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் நார்கலெப்சி நார்கலெப்சிங்கிறது வந்து நம்ம ஸ்லீப் வேக் அந்த எபிலிட்டியே வந்து டிஸ்டர்ப் பண்றது ஸோ இது ஒரு நியூரோலஜிக்கல் டிஸ்டர்டர் தான் இந்த பர்சனுக்கு வந்து அன்கண்ட்ரோலபிள் ஸ்லீப் வந்து இருக்கும் ஸோ எனி டைம் எந்த டைமா இருந்தாலும் சரி எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி அவங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிள் ஸ்லீப் வந்து வரும் நம்ம யூஸ்வலா வந்து நம்மளுக்கு எல்லாம் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி தான் வந்து ரெம் ஸ்லீப் குள்ள போக முடியும் பட் நார்கலெப்சி பேஷண்ட்ஸ் வந்து உடனே வந்து ரெம் ஸ்லீப் குள்ள போயிடுவாங்க ஸோ இதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டைப் 1, டைப் 2 வித் கேட்டப்ளெக்சி வித்தவுட் கேட்டப்ளெக்சி கேட்டப்ளெக்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான தமிழ்ல சொல்லணும்னா உணர்வினால் உண்டான அசைவற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ டைப் 1 வந்து கேட்டப்ளெக்சியோட சேர்ந்தது டைப் 2 வந்து கேட்டப்ளெக்சி இல்லாம வருது ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிரீத்திங்ல வந்து இன்டரப்ஷன் ஆகுறது ஸோ இதுல இதோட டைப்ஸ் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் சென்ட்ரல் மிக்ஸ்டு சொல்றாங்க அப்ஸ்ட்ரக்டிவ்ங்கிறது வந்து ஏர்வே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன்னால பிரீத் இன்டரப்ட் ஆகுறது சென்ட்ரல் அப்படிங்கிறது வந்து பிரெயினோட கமெண்ட்ல வந்து டிஸ்டர்ப்ஷன் இருக்கிறதுனால பிரீத் வந்து இன்டரப்ட் ஆகும் மிக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் சென்ட்ரல் ரெண்டுமே சேர்ந்ததுதான் மிக்ஸ்டு ஸ்லீப் ஆப்னியா மிக்ஸ்டு ஸ்லீப் வாக்கிங் நம்ம வந்து சோம்னாபியூலிசம் சோம்னாபுலிசி அப்படின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து ஸ்லீப் வாக்கிங் அதாவது நைட்ல வந்து நடக்கிறது ஸோ இது வந்து அவங்க நடக்கிறவங்களுக்கும் சரி தூங்குறவங்களுக்கும் சரி பக்கத்துல இருக்கவங்களுக்கும் சரி நிறைய ஒரு இன்ஜுரியை வந்து காஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து வில்லிஸ் எக்போன் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் ஒரு நியூரலஜிக்கல் டிசார்டர் தான் இது வந்து காலில் வந்து ஒரு ஒரு விதமான உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம காலை வந்து அசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் எஸ்பெஷலாக வந்து இது ஸ்லீப்பிங் அப்போதான் வந்து வருது இதனால வந்து மார்னிங்ல எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு தூங்கின மாதிரி ஒரு ஃபீலே இருக்கு அது டயர்டாக வந்து இருப்பாங்க ரெம் ஸ்லீப் டிஸார்டர் அப்படிங்கிறது என்னன்னா யூஸ்வலாக ரெம் ஸ்லீப்ல வந்து நம்ம பாடி வந்து கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆயிடும் அதனால ட்ரீம் வந்து வரும்னு நம்ம பார்த்துருக்கோம் ரெம் ஸ்லீப்ல ஸ்லீப் டிஸார்டர்ல என்ன ஆகுதுன்னா அந்த பேரலைசிஸ் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு இல்லை கம்ப்ளீட்டா ஆப்சென்ட் ஆயிருக்கு இதனால அந்த பர்சன் வந்து அவங்க ட்ரீம்ல நடக்கிறது எல்லாத்தையும் வெளியே அப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சிர்காடியன் ரிதம் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் சிர்காடியன் ரிதம் அப்படின்றது வந்து நம்ம பாடியோட இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக் அதாவது நம்ம கரெக்டா நைட் ஆனா தூங்குறது காலையில ஆனா முடிச்சுக்கிறது அந்த கிளாக்ல வந்து டிஸ்டர்ப்ஷன் ஆகுறது அதுதான் வந்து சிர்காடியன் ரிதம் ஸ்லீப் டிஸார்டர்னு சொல்றாங்க பாரசோமியா அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு டிசார்டரை மட்டும் சொல்ல முடியாது இது வந்து குரூப் ஆஃப் ஸ்லீப் டிசார்டர்ஸ்னு சொல்றாங்க இதுல வந்து அன்வான்ட் ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுவாரு அது தூங்குறப்பயோ இருக்கலாம் இல்ல தூங்கி எந்திரிக்கிறப்பயோ இருக்கலாம் இல்ல தூங்குக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணலாம் இதுல வந்து கன்ஃபியூஷனல் அரோசல் அதாவது நைட்டு பூரா என்ன நடந்ததுன்னு தெரியாது காலையில அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு இதான் வந்து கன்ஃபியூஷனல் அரோசல் ஸ்லீப் டாக்கிங் ஸ்லீப் வாக்கிங் ஸ்லீப் ஈட்டிங் டிசார்டர் ஸ்லீப் பேரலைசஸ் அப்புறம் பெட் வெட்டிங் ஸ்லீப் ஹாலுசினேஷன் எக்ஸ்ப்ளோடிங் ஹெட் சிண்ட்ரோம் எக்ஸ்ப்ளோடிங் ஹெட் சிண்ட்ரோம்ன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய சத்தம் வந்து அவங்களுக்கு கேக்குறது பாம் வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வந்து கேக்குறது அது வந்து அவங்களோட இமேஜினேஷன் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதுதான் எக்ஸ்ப்ளோடிங் ஹெட் சிண்ட்ரோம் ஸ்லீப் டெரர்ஸ் அப்புறம் நைட் மிரர்ஸ் இது எல்லாமே வந்து பாரசோம்னியாக்குள்ள வரும் நெக்ஸ்ட் ஸ்லைட் அடுத்து மேட்ரஸஸ் பத்தி பார்ப்போம் மேட்ரஸஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் மேட்ரஸஸ் வந்து ஸ்லீப் டெப்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க ஸோ எவ்வளோ எவ்வளோ எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்லீப்போட டெப்த் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவையாரும் வந்து 11 பஞ்சில் துயில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஏன் அப்படி சொல்றாங்கன்னா
நேச்சுரலா அது வந்து யூஸ்வலா நேச்சுரல் சாஃப்ட். அது மட்டும் இல்லாம நம்ம பாடி போஸ்டர் வந்து அந்த இலவம் பஞ்சு ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணுது, ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல். அது மட்டும் இல்லாம நம்ம இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, நெகட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணுது, பிளட் சர்க்குலேஷனை வந்து இலவம் பஞ்சு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம பதார்த்த குண சிந்தாமணி புக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இலவம் பஞ்சு படுக்கை கேகும் அனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இலவம் பஞ்சு வந்து நம்ம பாடி ஹீட் அப்சர்வ் பண்ணிக்குது, அது மட்டும் இல்லாம நம்ம டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஹாட் சம்மர்ல கூலாவும் விண்டர்ல வந்து வார்மாவும் வச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான், தேகிகளுக்கு ஏற்ற சயன மெத்தைகள். வண்ணமா மேடை மீதில் வளநிலன் தென்றல் வீச, சந்தமாம் வாததேக தீந்திர சயனமெத்தையை, எண்ணமாம் பருத்தியாகும் இளவு வெண் பித்தற்காகும், சின்னமாம் கபத்தோர் கேறு திகழ் பெரும் பூளை பஞ்சாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ வாததேகளுக்கு பருத்தி மெத்தை, பித்த தேகங்களுக்கு இளவம் பஞ்சமெத்தை, கபதேகளுக்கு பூளை பஞ்சமெத்தை அப்படின்னு சொல்றாங்க. சோ வாத பித்த கபம் அப்படிங்கிற எக்கமார் மீசோமார் செண்டோமார் இந்த மாதிரி தேகங்களுக்கு பருத்தி மெத்தை, இலவம் பஞ்சு மெத்தை, புலம் பஞ்சு மெத்தை இதில் படுத்தோம்னா இன்னும் நல்ல சுக நிதிரை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு நம்ம எல்லாம் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கோம். பட் பாய் போட்டு படுத்தாலே நோய் விட்டு போகுது. ஸோ கோரை பாய் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி மந்தம் சுரவேகம் நீங்குது, குளிர்ச்சி நல்ல நிதிரையே உண்டாக்குது. ஈச்சம்பாயில படுத்தோம்னா உஷ்ணம் பசி வந்து உண்டாகுது, வயிற்று வலி சோபை இதெல்லாம் தீருது. மூங்கிற் பாயில படுத்தோம்னா மூத்திர கிரிசரம் இது வந்து நீங்குது, வெப்பம் வந்து பெருகுது. பாலம் பாயில படுத்தோம்னா வாந்தி தலை சுற்றல் பாண்டு நீராமை கட்சி வெகுமூத்திரம் இதெல்லாம் நீங்குது. இதெல்லாம் வந்து இந்த பாயோட ஃபைட்டோ கெமிக்கல் அப்புறம் ஸ்மெல் பேசிஸ்ல வந்து இந்த டிசீஸ் எல்லாம் வந்து கியூர் ஆகுது. ஸோ இந்த பழமொழியை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி நம்ம திட்டி கூட இருப்பாங்க. கழு அப்படிங்கிறது வந்து கோரை புல்லோட ஒரு வகை. இது வந்து இதை இந்த புல்லை கொண்டு பாய் தைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கற்பூர வாசனை வந்து வருது. அதனாலதான் வந்து கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படிங்கறத இது ஒரிஜினல் வந்து பழமொழி. இது காலப்போக்குல மருவி மருவி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த மாதிரி மாறிடுச்சு. இதுல பின்றப்ப மட்டும் இல்லாம இதுல படுத்து தூங்குறப்ப கூட இந்த கற்பூர வாசனை வருது. இதனால தேள் பூரான் இந்த மாதிரி விஷப்பூச்சிகள் எதுவுமே வந்து அந்த பாய்க்கு வராது. நெக்ஸ்ட் லைன். கடைசியா ஸ்லீப் பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 12% ஆஃப் நம்ம ட்ரீம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. ஸோ ஹியூமன்ஸ் வந்து அவங்க மூணுல ஒரு பங்கு வாழ்க்கையை வந்து ஸ்லீப்பிங்ல தான் கழிக்கிறாங்க. ஸோ லாங்கஸ்ட் பீரியட் வித்தவுட் ஸ்லீப் வந்து 11 days. அதை ரெக்கார்ட் பண்ணவர் வந்து ராண்டி கார்ட்னர். நம்ம எந்திரிச்ச 5 minutes ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரீம் நம்ம கண்டிப்பா மறந்துடுவோம். ஸ்லீப் டிப்ரவேஷன் வந்து பெயின் டாலரன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுது. 15% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஸ்லீப் வாக்கர்ஸாக இருக்காங்க. ஹியூமன்ஸால் மட்டும்தான் வில்லிங்காக ஸ்லீப் வந்து டிலே பண்ண முடியுது. பிளைண்ட் பீப்புளுக்கு எப்படி ட்ரீம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கெல்லாம் எப்படி சைட் வருதோ அந்த மாதிரி அவங்களுக்கு எமோஷன் சவுண்ட் ஸ்மெல் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ட்ரீமாக வரும். ஸோ நம்ம படுத்துருக்கப்ப திடீர்னு இங்கே படிக்கிறதுலேருந்து விழுகிற மாதிரி ஒரு ஜர்க் மூமெண்ட் வந்து இருக்கும், அந்த மூமெண்ட்டுக்கு வந்து கிட்னிக் ஜர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேக் ஆஃப் ஸ்லீப் வந்து 7% ஆஃப் சீரியஸ் ஆக்சிடென்ட்ஸை வந்து ஒர்க் பிளேஸில் காஸ் பண்ணுது. ஸோ நிறைய டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி வேர்ல்டு ஸ்லீப் டே வந்து March 13, நேஷனல் நாப்பிங் டே வந்து March 9. நெக்ஸ்ட் லைன். கவலை உடையோருக்கு கண்ணுறக்கம் வராது அப்படின்றதுனால ஸோ எல்லாரும் ஸ்டே ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் வெல். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஃபஸ்ட்டு நான் அந்த செஷனை வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து, அது மட்டும் இல்லாமல் அகத்தியகணிகள் பேட்ச்டுக்கே வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்க டாக்டர் ஸ்ரீராம் சாருக்கு வந்து என்னோட சிரம் தாழ்த்திய நன்றி. அது மட்டும் இல்லாமல் மை சப்போர்ட்டர் வெல்விஷர் மை பேக் போன் தீபிகா நடராஜன் அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் என்னோட ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோட சிரம் தாழ்த்திய நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் டாக்டர் மௌரியா. ஒவ்வொரு ஸ்லைடும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. நன்றி டாக்டர்ஸ். உங்க ஃபீட்பேக் எதா இருந்தா கொடுங்க, சஜஷன்ஸ் எது இருந்தாலும் இன்னும் ஒரு 10 minutes உங்க ஃபீட்பேக் வந்து கொடுங்க. அப்புறம் இந்த செஷனை நான் ரொம்ப தெளிவா முடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் மெரிஷனா, ஹரிஹரன், கௌதம் இங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. மௌரியா சார்,
ஒண்ணு இல்லப்பா, அது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்றது தாளம் பாய்தான். அது கைதைன்றது ஒரு புல்லு இல்ல, சங்க இலக்கியங்கள்ல தாளம்பாய்க்கு தாளங்கி வந்து கைதை தான் பேரு. அது கழுதை ஆயிட்டு, கைதை தான் கழுதை ஆயிட்டு. முதல்ல நீங்க வேறு பேர்ல படிச்சிருப்பீங்க, கழுதை கைதை அப்படின்னு வேறு பேர்ல இருக்கும். அதுல அந்த இதுதான் அந்த மாதிரி மாறி இருக்கு. ஆனா அது கழுதை அந்த தாளம்பாயை கொண்டு பாய் தைக்கிறப்ப அந்த கற்பூர வாசனை வரதில்ல அப்படின்னு சில இதுல இருந்துச்சு சார். அதனாலதான் நான் கோரை பாய் அந்த மென்ஷன் பண்ணேன். இதுக்கு நீங்க அந்த மார்க்கெட் பின்பக்கத்துல அந்த கடை இருக்கு, நீங்க போனீங்கன்னா பாருங்க. வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஹலோ மௌரியா. ஆ சொல்லுங்க டாக்டர். நல்லா எடுத்துருந்தீங்க மௌரியா. அதாவது சாப்பிட்டு பிடிச்சி எப்படி வேணா தூங்கலாம், எப்படி வேணா படுத்து தூங்கலான்றது இப்படிதான் தூங்கணும்னு ஒரு வரைமுறையை வகுத்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, தெளிவா நல்லா நிறுத்தி சொன்னீங்க. இனிமே இந்த பழமொழி சொல்லி தள்ளிக்கு தெரியுமா கற்பூர வாசனை நீ யாராவது சொல்லி திட்டினா கூட நீங்க சொன்ன எக்ஸ்பிளைன் நான் சொல்லுவேன். தேங்க்யூ மௌரியா. இதே போல நீங்க நிறைய எடுக்கணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தீபிகா. இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இஜெட் எல்லாம் எங்களுக்கு தெரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீராம் சாருக்கும் இந்த நேரத்துல நாங்க வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த டெடெக்ஸ் டூடி சீரீஸா பாத்திருந்த எல்லா டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நீங்க இது மாரி யாராவது பேச விருப்பப்பட்டாலும் டெடெக்ஸ் டூடி சீரீஸ்ல பேச விருப்பப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. இப்ப செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.